ஆனந்தமே என்று மிக அழகான தலைப்பில் மதுரை மாநகரத்தில் பெருமான் காலகாலமாக நிகழ்த்தி வந்த திருவிளையாடல்களையெல்லாம் ஒன்று தொகுத்து அற்புதமான செந்தமிழ் இலக்கியமாக பாடிய பரஞ்சோதியினுடைய இலக்கியத்தை ஏதியடாக கொண்டு நாம் இந்த அற்புதமான 62வது திருக்கதையாகிய பாண்டியன் சுரம் தீர்த்த திருவிளையாடலை நீள சிந்தித்து வருகிறோம். பெருமக்களே, மன்னன் சமணர்களுடைய கைப்பாவையாக இயங்கி இந்த தீயை சம்பந்தர் மேலே செலுத்துவதற்கு அவர்கள் கேட்ட ஒப்புதலுக்கு இவன் இசைவளித்தான். அந்த தீயை அவர்கள் அனுப்பிய நேரத்தில் அந்த தீ ஞானசம்பந்த பெருமானுடைய திருமடத்தை எய்தி அவர் முன்னே நிற்றலாற்றாது திரும்பி வந்து சமணர்களிடமே பணிந்தது. எனவே இந்த தீயை ஏவி கட்டாயமாக சம்பந்தர் எழுந்தருளியிருக்கிற திருமடத்தை கொளுத்த முடியாது என்று கருதியவர்களாகிய தீய சிந்தனை படைத்தவர்கள் தாங்களே தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு அவற்றிலே தீயை ஏற்றி கொண்டு நள்ளிரவு நேரத்தில் ஞானசம்பந்தரும் மற்றவர்களும் உறங்கி கிடக்கிற நேரத்தில் போய் வாகீச முனிவரினுடைய மிகச்சிறந்ததாகிய அந்த திருமடத்தை நாலா பக்கத்திலும் சொக்கப்பனைக்கு தீ வைத்து ஏற்றுவது போல வைத்துவிட்டு வந்தார்கள். தீ புறப்பட்டு கொழுந்துவிட்டு எரிய விழித்து கொண்ட அடியார்களெல்லாம் கலோபரமிட்டு கூச்சலிட்டு ஞானசம்பந்த பெருமானுடைய கருத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்ததும் அவர் மனத்தால் நினைத்து பார்த்தார். இந்த தீ தானே வந்ததில்லை, எங்கிருந்து வந்தது என்று ஞானியர்களாக இருக்கிறவர்கள் அருளாளர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நிகழ்வு நிகழ்கிற நேரத்தில் அதனுடைய மூலம் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது என்பது என்று உள்ளுணர்வு சொல்லி கொடுத்து விடும். அதற்கு போய் நீங்கள் விசாரணை எல்லாம் நடத்த தேவையே இல்லை. அதனால்தான் இறைவனுக்கு அடுத்த நிலையில் நாம் சிறந்த ஞானியர்களை வைத்து அவர்களிடம் போய் உபதேசம் பெற்று அவர்கள் மூலமாக சில நன்மைகளை நம்மாலே பெற முடிகிறது. இறைவனினுடைய திருவருள் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் சில நேரங்களில் இறைநிலை உடையவர்களாகவே இறைவனினுடைய செயல்கள் எல்லாவற்றையும் செய்கிற தன்மை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இறைவன் படைத்தல் முதலிய ஐந்தொழிலை செய்வான். அது இறைவனால் செய்யப்படுகிறதாகிய பஞ்ச கிருத்தியம் என்று சொல்லப்படும். சில நேரங்களில் தன் அருள் பெற்றவர்களாகிய அடியார்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் தருவான். அவர்களும் அந்த ஐந்து தொழில்களையும் செய்கிற தன்மையுடையவர்களாக இறைவனைப் போல் சில நேரங்களில் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று ஐந்து தொழிலையும் செய்வார்கள். ஞானசம்பந்தருக்கு அது புரிந்து போயிற்று. வாலிதாகியன்னா தூயன்னு அர்த்தம். வாலிதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான் வேலியாகியோர் இருவரும் வேந்தனை நோக்கி ஒப்பற்றதாகிய சைவ பயிரை மறுபடியும் மதுரையில் வளர்க்க வேண்டும் என்று கருதிய கருத்து படைத்த இரண்டு பெருமக்களாகிய மங்கையர்க்கரசியாரும் ஒற்பற்றவராகிய குலச்சிறையாரும் வளர்ப்பான் வேலியாகியோர் அந்த சைவத்திற்கு ஒரு பெரிய வேலி போலே நின்று பாதுகாத்து வருகிற இரண்டு பெருமக்களும் இருவரும் வேந்தனை நோக்கி தாங்க முடியாத வெப்பு நோயால் துடித்து கொண்டிருக்கிறவனாகிய மன்னனை பார்த்து சமணர்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள், முடிந்த பாடில்லை. இப்பொழுது உங்கள் உடம்பிலே இந்த தீப்பற்றி எரிகிறது, நீங்கள் படுகிற துன்பத்தைக் கண்டு நாங்கள் மனவேதனை கொள்கிறோம். மணாளனே, நாங்கள் ஒரு சின்ன ஏற்பாடு செய்யலாம் என்று கருதுகிறோம். என்ன இருந்தாலும் நாடாளுகிறவர்கள் தாங்கள் என்பதால் உங்கள் உத்தரவை பெற்றுக்கொண்டு போய் நாங்கள் அதை செய்கிறோம். என்னென்னு வெப்ப நோயால் துடிக்கிறவன் புருவத்தை வளைத்திருக்க வேண்டும். வேந்தனை நோக்கி கால பாசமும் சுடும் இந்நோய். காலபாசம்னா யமன் கையாலே வீசப்படுகிறதாகிய கயிறு எப்படி கொதித்து வருமோ அதைவிட கொதிப்புடையதாக உங்கள் உடம்பை பற்றி கொண்டிருக்கிறது இந்த நோய். கால பாசமும் சுடும் நோய் அறு மறை காழி பாலராலன்றி மிகச்சிறந்ததாகிய வேதத்தில் வல்ல காழி என்று சொல்லப்பெறுவதாகிய சீர்காழி திருநகரத்தில் அவதரித்தவராகிய பாலர் அந்த சின்ன குழந்தாகிய ஞானசம்பந்தரால் அல்லாது கணவரே. எப்படி சுடும் இந்நோய் அருமறை காழி பாலரால், பாலர் என்றால் சின்ன பிள்ளை, பாலராலன்றி தீர்த்திடப்படாது என பகர்ந்தார். ஒரு காலத்திலும் இந்த நோயை ஞானசம்பந்தரை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது. எனவே நாங்கள் போய் நீங்கள் அனுமதித்தால்
அவரை அழைத்து கொண்டு வருகிறோம். சமணர்கள் பிழை செய்து விட்டிருக்கிறார்கள். இவர்களால் இது நடைபெறாது என்பதை முன்னரே உணர்ந்து மன்னனிடம் அவர்கள் இசைவு கேட்கிறார்கள். எனதான் பட்டத்து அரசியாக இருந்தாலும் நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் மன்னன் என்று ஒருவன் இருக்கிற பொழுது, அதுவும் நோய் அவன் உடம்பு சார்ந்தது என்கிற பொழுது, அவனுடைய இசைவு பெறாது ஒரு காரியத்தை செய்வது முன்னுக்கு பின் முரணாக முடிந்துவிடும் என்பதனால், அரசியல் திறம் தெரிந்த மனைவியலும் உளவியலும் தெரிந்த மனைவியாரும் அமைச்சரும் போய் அவனிடமே பணிந்து உங்கள் உத்தரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் வேறு என்ன செய்வார்? வேறு வழியில்லை. உடல்நலம் தாங்க முடியவில்லை. வெப்பத்தால் உடல் சுட்டெரிக்கிறது. எப்படியாவது நோயிலிருந்து விடுபட்டால் போதும் என்று கருதுவானே தவிர, அந்த நேரத்தில் சமய வாழ்க்கையை பற்றியெல்லாம் மனிதன் ஒரு காலத்திலும் கருத மாட்டான். கையர் மாளவும் இவர்கள் போய் கேட்டார்களா? கையர் என்றால் மிகச் சிறியவர்களாக இருக்கிறவர்கள். மாளவும் அவர்களுடைய கொட்டங்களெல்லாம் அழிந்து போகவும், நீற்றினால் கௌரியன் தேயம் உய்வதாகவும், மறுபடியும் திருநீற்றின் சிறப்பால் இந்த கௌரியன் கௌரி மரபிலே வந்தவனாகிய பாண்டியனுடைய நாடு மறுபடியும் மீண்டும் தலையெடுக்கவும், கையர் மாளவும் அந்த சிறு உறவை உடையவர்களாக இருக்கிறவர்களாகிய அவர்களா மாளவும் நீற்றினால் கௌரியன் தேயம் உய்வதாகவும், பாண்டியனுடைய தேசம் மறுபடியும் உய்தி பெறுவதாகவும், இன்றுனும் அருளினால் ஒலிநீர் வையை நாடன் மேல் வெப்பு நோய் வந்ததால், இப்போது அந்த நோய் வந்திருக்கிறது உங்களுடைய அருளால் தான் இந்த நோய் என் கணவன் மேல் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்தோம். நீங்கள்தான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக என்று நீங்கள் அந்த நோயை திருப்பி மன்னன் மேலே அனுப்பியிருக்கிறீர்கள். ஞானசம்பந்தருடைய இல்லத்திற்கு ரெண்டு பேரும் போகிறார்கள். போய் வணங்கி விண்ணப்பிக்கிறார்களா? கையர் மாளவும் நீற்றினால் கௌரியன் தேயம் உய்வதாகவும், இன்றுனும் அருளினால் ஒலிநீர் வையை நாடன் மேல் வெப்பு நோய் வந்ததால். இந்த நோய் அவன் மேல் வந்ததற்கு காரணமே ரெண்டு தான். ஒன்று சமணம் என்பது இந்த நாட்டை விட்டு அகல்வது, இன்னொன்று இந்த நாடு மறுபடியும் திருநீற்று நெறியிலே நிற்கணுங்கிறதுக்காகத்தான் திருவுளம் கொண்டு நீங்கள் இந்த வெப்பத்தை எங்கள் மன்னன் மேல் அனுப்பியிருக்கிறீர்கள். இன்றுனும் அருளினால் ஒலிநீர் வையை நாடன் மேல் வெப்பு நோய் வந்ததால் அதனை ஐய தீர்த்திடல் வேண்டும். ஏவிய நோயை ஏவியர்களால் தான் தீர்க்க முடியுமே தவிர அயலாராலே தீர்க்க முடியாதுன்னு கருதி தாங்கள் எழுந்தருளி வந்து மன்னனை பற்றி நிற்பதாகிய இந்த நோயை தீர்த்தருள வேண்டும்னு ரெண்டு பேருமாகப் போய் என்று அடியில் வீழ்ந்து இறந்தார். அந்த ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியில் போய் இரண்டு பேருமாக, யார் அரச பிராட்டியாகிய மங்கையர்க்கரசியாரும் தலைமை அமைச்சராகிய குலச்சிறையாரும் போய் வீழ்ந்தார்களாம். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று தேவாரத்தில் குறிப்பிருக்கிறது. மெல்லப்போ என்று தீயை பார்த்து சொன்னது பாண்டி நாட்டு வழக்கு. சோழ நாட்டார்களுக்கு பையே என்கிற சொல்லுக்கு பொருளே தெரியாது. பையனட பையனட என்றால் மெல்லநட மெல்லநட என்று பொருள். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு சென்ற பிறகு மக்களோடு பழகுகிற பொழுது அந்த நாட்டு பேச்சு வழக்கு அவருக்கு வசப்படுகிறது. அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் மெல்ல போங்கள் என்கிற பொழுது பையனட என்று சொன்னதால அந்த பையே என்கிற சொல்லை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய இலக்கிய அந்தஸ்தை அதற்கு தந்து அந்த வந்த தீயை பார்த்து பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகன்னு சொன்னாராம். அது மெல்ல சென்று பாண்டியனை பற்றியது. போய் சுடுன்னு சொல்லியிருந்தா பாண்டியன் நெருப்பாக எரிந்து போயிருப்பான். மங்கையர்க்கரசியார் கழுத்தில் கட்டி இருக்கிற மாங்கல்யம் தங்க வேண்டுங்கிறதுக்காகவும், பாண்டியன் திருநீற்றால் உய்ய வேண்டும் என்பதற்காகவும், பாண்டி நாடு மறுபடியும் சிவநெறிக்கு மீள வேண்டும் என்கிற கருணைக்காரமாகத்தான் அவர் பையவே என்று சொன்னார்னு சேக்கிடார் அதற்கு மிகச்சிறந்ததாகிய விளக்கங்கள் தருவதையெல்லாம் பெரிய புராணத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருவரும் வந்து பணிந்து வேண்ட அவருடைய அன்பையும் நாடு உய்ய வேண்டும் என்று கருதிய கருத்தும், இன்னும் சொல்லப்போனால் ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தின் நோக்கமே பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனை மணிப்பூண் காதலனாக வந்தவர் என்பதனால், மற்றைய சமயங்களை மாற்றி சைவத்திற்கு புத்துயிர் தர வந்தவர் என்பதனால் இந்த அழைப்பை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை. இறைவனுடைய திருவுளமும் நம் பக்கம் இருக்கிறது என்று கருதி அதற்கு அவர் உடனடியாக தன்னுடைய இசைவினை தர இரண்டு பேரும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போக, ஞானசம்பந்தர் முறையாக பல்லக்கில் புறப்பட்டு பாண்டி வேந்தனுடைய அரண்மனைக்கு சென்றார். சமணர்கள் ஒருங்கு கூடி நின்றார்கள். எப்படி இந்த வாதம் நடந்தது? அந்த வாதத்தின் நிறைவில் எப்படி ஞானசம்பந்தர் திருநீற்றின் சிறப்பால்
இந்த பாண்டியனினுடைய உடம்பை பற்றியிருந்த வெப்பு நோயை தீர்த்தருளினார் என்பதையெல்லாம் வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி நிறைவான இரு பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளை ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. வாலிதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான், வாலிதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான், வேலியாகியோர் இருவரும் சைவவான் பயிரினை வளர்ப்பான், வேலியாகியோர் இருவரும் வேந்தனை நோக்கி காலபாசமும் சுடுமின்னோ அருமறை காழிப்பாளரால் காழிப்பாளரால் அன்றி தீர்த்திடப்படாதெனப் பகர்ந்தார் அருமறை காழிப்பாளரால் அன்றி தீர்த்திடப்படாதென பகர்ந்தார் கையர் மாளவும் கையர் மாளவும் நீட்டினார் கையர் மாளவும் நீட்டினார் கபூரியன் தேயோ கையர் மாளவும் நீட்டினார் கபூரியன் வைகை நாடனில் செப்பு நோய் வந்த தால் அதனை வைகை நாடனில் செப்பு நோய் வந்த தால் அதனை ஐய தீர்த்திடல் வேண்டும் ஐய தீர்த்திடல் அடியில் வீழ்ந்திருந்தார் அடியில்